பொதுவாக வைகாசினாலே விசாகம் தான் ஞாபகம் வரும். அப்படி வைகாசி விசாகத்துக்கு என்ன சிறப்பு? நிறைய பேர் விரதெல்லாம் இருக்காங்க, அதுக்கு என்ன காரணம் சார்? இந்த வைகாசி மாதத்தில் விசாகம் நட்சத்திரத்தில் சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து அவர் வந்து ஜனனமானார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால, நெற்றி கண்ணில் வந்து உதிர்த்தார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால, ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக வைகாசினாலே விசாகம் தான் ஞாபகம் வரும். அப்படி வைகாசி விசாகத்துக்கு என்ன சிறப்பு? நிறைய பேர் விரதெல்லாம் இருக்காங்க, அதுக்கு என்ன காரணம் சார்? பொதுவாகவே தமிழ் மாதம் 12 மாதங்களில் விசாக நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விசேஷமான நட்சத்திரம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட, வைகாசி மாதம் வரக்கூடிய, அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாகம் நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய சிறப்பு, மிகப்பெரிய வரம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எதனால் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, எல்லாம் வல்ல எம்பெருமான் கந்த பெருமானுடைய நட்சத்திரம் வந்து இந்த விசாகம் நட்சத்திரமாக, அதாவது ஆதிகால ஆன்மீக வரலாறு சொல்லுது. முருக பெருமான், அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கந்த பெருமானை வழிபாடு பண்ணினாலே அந்த பிரச்சனையிலிருந்து விலகி கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியத்தை அந்த கந்த பெருமான் கொடுக்குறார் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆன்மீக வரலாறு நமக்கு அழுத்தமாகவே சொல்லி வச்சுருக்குது. அப்படிப்பட்ட அந்த கந்த பெருமான் வந்து ஜனனமான நட்சத்திரம் வந்து இந்த மாதிரி விசாக நட்சத்திரம். அதுவும் வைகாசி மாதம் வரக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் வந்து இந்த முருக பெருமான் ஜனனமானார் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால, இந்த விசாகம் நட்சத்திரத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெயர் கிடைக்கிறதாக, புகழ் கிடைக்கிறதாக. விசாகம் அப்படிங்கிறத விட வைகாசி வந்ததுனாலே வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு கிடைக்கிறதாக சாஸ்திர ரீதியாக மக்களால் போற்றப்படுது. இந்த விசாகம் நட்சத்திரத்தில் வந்து முருகப்பெருமான் வந்து அவதரித்தார் அப்படிங்கிறத விட, முருகப்பெருமான் இந்த வைகாசி மாதத்தில் விசாகம் நட்சத்திரத்தில் சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து அவர் வந்து ஜனனமானார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால, நெற்றி கண்ணில் வந்து உதிர்த்தார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால, கண்ணிலிருந்து வந்ததுனால தான் இவருக்கு கந்த பெருமான் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கிறதாக ஆன்மீக வரலாறு சொல்லி வச்சுருக்குது. இதில் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே 6 கார்த்திகை பெண்கள் மூலமாக வளர்க்கப்பட்ட 6 முகம் கொண்ட, ஒரு உருவமாக இருந்தாலும் 6 முகம் கொண்ட 6 குழந்தைகளாக அவதரித்து கார்த்திகை பெண்களால் வந்து இவர் வந்து பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு மிகப்பெரிய கண்ணியம் என்ற விஷயத்தை வந்து உலகுக்கு பறைசாற்றிய, ஏன் முனிவர்களுக்கு கூட சிறு வயது குழந்தையாகவே இருந்தால் கூட முனிவர்களுக்கு கூட அவங்களுடைய சாபத்தை போக்கக்கூடிய வல்லமை இந்த முருகப்பெருமானுக்கு இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இதில் இன்னொரு விஷயம், 6 படை முருகப்பெருமான் அப்படிங்கிறதுக்கு மேலே 6 முனிவர்களுடைய சாபத்தை போக்கக்கூடிய வல்லமை இந்த விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான் செஞ்சதுனால, இதே விசாக நட்சத்திரத்துக்கு இன்னொரு பெயரும் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது முனிவர் அப்படிங்கிறது வந்து சாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர் முனிவர் அப்படிங்கிறது. கோபப்படாமல் சாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த முனிவருடைய வாழ்க்கையில் கூட அந்த முனிவருக்கு ஏற்படக்கூடிய சாபத்தை போக்கக்கூடிய ஒரு அருகதையும் மிகப்பெரிய அருள் அமைப்பும் இந்த 6 முக முருகப்பெருமானுக்கு இருந்ததாக வரலாறு நமக்கு வகையாகவே சொல்லி வச்சிருக்குது. இவ்வளவு வரலாறு இவ்வளவு வகைகள் அப்படிங்கிறத விட இன்னும் சுருக்கமாக தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே மிகப்பெரிய கண்டமாக திகழக்கூடிய, அதாவது யம தர்ம ராஜாவே வந்து அவதரித்த நாளாக இதே விசாக நட்சத்திரத்தை வந்து வரலாறுகள் சொல்லி வச்சிருக்குது. ஆக விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வெற்றிகளுக்கு, மிகப்பெரிய வரங்களுக்கு, மிகப்பெரிய ஏக்கங்களுக்கு, மிகப்பெரிய வேண்டுதல்களுக்கு, மிகப்பெரிய பிரார்த்தனைகளுக்கு அருள் கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக, அதுவும் வைகாசி விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து மிகப்பெரிய உகந்த நட்சத்திரமாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. சார், இந்த வருஷம் விசாக நட்சத்திரம் எப்போ சார் வருது, அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது 2023 ஜூன் மாதம் 2 தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. வெள்ளிக்கிழமை காலையில் 5:55 ஆரம்பிக்கக்கூடிய இந்த விசாக நட்சத்திரம் அன்றைய நாள் முழுவதுமே இருந்துகிட்ருக்குது. அடுத்த நாள் காலையில் 5:45 மணிக்கு தான் இந்த விசாக நட்சத்திரம் முடியுது. இப்படி வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த
விசாக நட்சத்திரத்தன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய சன்னதியில் முருகப்பெருமானை பார்த்து வழிபாடு வைக்கிறது, பிரார்த்தனை வைக்கிறது, முக்கியமாக பால் குடம் எடுத்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறது மிகப்பெரிய பாலகன் வடிவில் அருளக்கூடிய இந்த பால முருகர் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுத்து வைகாசி விசாகத்தன்று வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பணவரவு பணவரவுன்னு நம்ம பல்வேறு வகையில் வந்து பாக்கியங்களை எதிர்பார்க்குறோம் இல்லையா, அந்த பணவரவு பாக்கியங்கள் வந்து தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய அம்சங்களை இந்த ஆறுமுக பெருமான் கொடுப்பாடு அப்படிங்கிறது ஆன்மீக ஐதீகம். இதே விசாக நட்சத்திரத்தன்று உங்களுடைய வீட்டில் பொதுவாகவே கணவன் மனைவி அப்படிங்கிறது நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் பார்த்து நட்சத்திரம் பார்த்து திருமணம் பண்ணினால் கூட அந்த ஒற்றுமை அப்படிங்கிற விகிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒற்றுமை இல்லாத சூழல், வாக்குவாதமான சூழல் நிறைய குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இணக்கம் இல்லாத குடும்பங்கள் கூட இணக்கத்தோடு ஒன்று சேரக்கூடிய கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடமை அப்படிங்கிறத விட கண்ணியம் அப்படிங்கிறத விட புண்ணியம் அப்படிங்கிறத விட வசியம் அப்படிங்கிற அமைப்பில் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி வைகாசி விசாகத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீக அற்புதங்கள் சொல்லி வச்சிருக்குது. இதே வைகாசி விசாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷாளுக்கு அதாவது படிப்பு வேணும், உத்தியோகம் வேணும், திருமணம் வேணும், அழகான புத்திர பாக்கியம் வேணும், ஆயுள் தீர்க்கம் வேணும், திடகாத்திர திரேகத்தம் வேணும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வேண்டுதல் இருக்கும் இல்லையா, அந்தந்த வயசுக்குண்டான வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வயது வித்தியாசமின்றி குழந்தை உருவத்திலிருந்து பெரிய உருவத்து வரைக்கும் ஒரு அழகு முருகனாக காட்சியளிக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை அந்த முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று வழிபாடு பண்ணும் பொழுது கேட்ட வரத்தை இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த வைகாசி விசாகத்தன்று கிடைக்குது அப்படிங்கிறது எளிமையான யதார்த்தமான ஒரு அருள் கூர்ந்த விஷயமாகவே இருந்துகிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு பிள்ளை பேர் கிடைச்சிரும், இந்த பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் அதாவது ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு அந்த குழந்தைக்காக வரம் இருந்து தவம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளால் ஒரு குழந்தை கிடைச்சதுன்னு வைங்களே, அந்த குழந்தை வளர்ந்து வரும்பொழுது இந்த பிள்ளையெல்லாம் ஏன் தான் பிறந்ததோ அப்படின்னு கவலைப்படுற அளவுக்கு நிறைய குடும்பங்களில் தொல்லைகள் இருக்கும். அந்த தொல்லைகளை சொல்லாமல் அல்லாமல் கிள்ளி எறியக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இந்த வைகாசி மாத விசாகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரார்த்தனை அறிஞ்சிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா இந்த உலகத்தில் அதாவது ஒரு உணவு சாப்பிட்டு அதற்கப்புறம் வந்து சரியான வாழ்க்கையில் முறையான வாழ்க்கையில் சரியில்லாத உடல் பாதிப்பு நோய் ஏற்படுது அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்கலாம். ஆனால் உணவு சாப்பிடுவதற்கு முன்னாலேயே அந்த உணவுக்கு வந்து மருந்திருக்கக்கூடிய உணவு சாப்பிட்டு உடம்புக்கு சௌகரியம் இல்லாமல் மருந்திருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் மலையேறி போய் சாப்பிட உணவிலேயே மருந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ வந்து ஒரு கலிகாலத்தில் இருக்கிறதுனால அந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அல்லது உங்களுக்கு உடல் ரியல் ரீதியாக ஏதாவது நோய் நொடி வருதுன்னு வைங்களே, அந்த மாதிரி நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இன்னும் அதி அற்புதமாக இந்த வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு பால் குடம் எடுத்து அந்த பால் தீர்த்தத்தை வாங்கி நீங்கள் வெறு வயித்தில் பருகினீங்க அப்படின்னா திடகாத்திரமான திரேகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு அடிப்படையாகவே சொல்லி வச்சிருக்குது. ஆக நமக்கு அழகு வேணுமா, திடகாத்திரமான திரேகம் வேணுமா, நல்ல குடும்பம் வேண்டுமா, நல்ல பதவி வேண்டுமா, இந்த கலிகாலத்தில் வந்து களங்கம் இல்லாத கௌரவமான வாழ்க்கை வேண்டுமா, இந்த மாதிரி அத்தனை விஷயங்களுக்கும் ஒரே புள்ளி வெற்றி புள்ளி அப்படிங்கிறது இந்த வெற்றிவேல் முருகப்பெருமானாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நாம் யாராக இருந்தாலும் வைகாசி விசாகத்தன்று அதிகாலையில் எழுந்து சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு குலதெய்வத்தை நினச்சிட்டு முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு சென்று பிரார்த்தனை பண்ணுவது, அர்ச்சனை பண்ணுவது, முருகப்பெருமானுடைய வேல் பார்த்து அர்ச்சனை பண்ணுவது, அல்லது முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு காவடி எடுத்து ஆட்டம் ஆடுகிற அந்த பக்தர்களுக்கு முருகப்பெருமானுடைய அந்த உள்ளார்ந்த பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு வந்து நம்ம பக்தி பரவசத்தால் கனி வகைகள் வாங்கி தருவது அல்லது வந்து தண்ணீர் ஊற்றுவது, நீர்மோர் கொடுப்பது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வைகாசி விசாகத்தன்று செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதாவது நீங்கள் மிரண்டு போன அரண்டு போன விஷயங்களை எல்லாம் அடக்கி வைத்து திரண்ட செல்வங்களோடு வாழக்கூடிய வசதி வாய்ப்புகளை அருளக்கூடிய பாக்கியம் வைகாசி விசாகத்திற்குண்டான மிகப்பெரிய வரலாறு. சார், இந்த வைகாசி விசாகத்தினுடைய சிறப்புகள்லாம் வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக சொன்னீங்க சார். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, விசேஷங்கள் என்னென்ன, முருகப்பெருமானுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. என்ன நேர்களே, இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே போல் வேற ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம்,
நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு.